நெல்லை வண்ணாரப்பேட்டை தேவி ஸ்ரீ இசக்கியம்மன் திருக்கோவில் 32வது குடை விழா நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், தீபாராதனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து பொங்கலிடும் வைபவம் நடைபெற்றது. முறப்பநாடு ராஜாமணி சுவாமிகள், வண்ணாரப்பேட்டை முத்தாரம்மன் கோவில் ஆறுமுகம் ஓதுவார், நெல்லை டவுன் ஸ்ரீராம்ஜி, பாளை ஸ்ரீ வீரமணி சுவாமிகள், ஸ்ரீ பேராத்து செல்வியம்மன் கோவில் செல்வம் ஓதுவார், குட்டத்துறை பாலமுருகன் கோவில் ராஜாப்பட்டர், சேதுங்கநல்லூர் நாராயணக்கம்பர், வண்ணார்பேட்டை அருணாச்சல சுவாமி கோவில் பாலாஜிப்பட்டர் உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கோயில் அக்தார் இளந்தேவர் சந்திரசேகர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வண்ணார்பேட்டை அருள்மிகு இது இசக்கியம்மன் கோயில் வடைவிழா. எங்கள் ஐயா திரு பாதாளமுத்து பாண்டியர் அவர்களின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை எல்லா மக்களுக்கும் சார்பாக இந்த கொடை விழா நடைபெறுகிறது. இந்த கோயிலுக்கு வரி என்று எதுவும் இல்லாமல் நன்கொடை அளிப்பவர்கள் மட்டுமே வாங்கி அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த கொடை நடைபெறுகிறது. இது ஒரு சிறப்புமிக்க தெய்வம். யார் என்ன காரியங்கள் நினைத்தாலும் அதை நடத்தி தரக்கூடிய தெய்வம். ஐயா வழியில் இப்பொழுது அவருடைய மகன் திரு இளந்தேவர் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் இந்த கோயில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. என் பேரா? நான் என்னுடைய பெயர் சூடாமணி. நான் இதே ஊரை சேர்ந்தவன். ஆண்டு காலமாக எங்கள் ஐயா பெரிய ஐயா பாதாளமுத்து பாண்டியர் காலத்தில் இருந்து இதுவரை என் தகப்பர் நாங்கள் என் தகப்பன பெறும் நான் இந்த கோயிலில் நின்று எல்லா வழிபாடும் நடத்திருக்கிறேன்.
மியூசிக் ஸ்டுடியோ. வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.